அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு ரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, பீச்சுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நான் வந்து ஷேர் பண்ண போறேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க, வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. போன வருஷம் நான் பீச்சுக்கு போயிருந்தேன். அப்போ நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ வீடியோ வந்து எடிட் பண்ணி போட முடியல. இந்த வருஷம் என்னோடய பிள்ளையோட நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிருக்கேன். அதை தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். மொதல் நாளே வந்து நான் தயிர் சோறு வந்து செஞ்சிட்டேன். ஸோ அந்த வெதருக்கு வந்து தயிர் சோறு நல்லா இருக்குல்ல. தயிர் சோறு, உருளைக்கிழங்கு பொறிச்சு, அதுக்கப்புறம் முட்டை வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். மறுநாள், அதாவது கிளம்புற அன்னைக்கு வந்து சுண்டல் வந்து செய்யலாம். சுண்டல் செஞ்சு, ஏன்னா பீச்சினாலே நமக்கு வந்து சுண்டல் சாப்பிடணும் இல்லையா. ஸோ சுண்டல், பஜ்ஜி இதெல்லாம் தான் வந்து பீச்சில் வந்து நம்ம சாப்பிட ஆசையாக இருக்கும். அதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து கிடைக்கும். ஸோ அங்கே போனாலே வந்து சுண்டலுக்காகவே நான் பீச்சுக்கு போன காலம்லாம் உண்டு. ஸோ வந்து இங்கே வந்து நம்ம தான் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயாகணும், வேறு வழி இல்லை. அதனால் வந்து இந்த மாங்காய்லாம் போட்டு, வெங்காயம், கேரட்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்பைஸியாக காலையில் வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் வந்து ஒரு மூணு ஃபேமிலி கிளம்பணும். காஃபிலாம் வந்து எடுத்துக்கிட்டேன். முன்னாடி கிளம்புறா இருந்தாக்கா வந்து நம்மளோட தான் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பேபியோட ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ ரிஃப்சானுக்கு வந்து பால் பவுடர், நாப்பி, ட்ரெஸ்ஸு எக்ஸ்ட்ரா எல்லாமே வந்து புள்ளியோட இதை ஃபஸ்ட்டு பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மெயினாக சாக்லேட், சிப்ஸ், அதுக்கப்புறம் மிக்சரு, கேரி பேக்கு, டிஷ்யூ, என்னென்ன தேவையோ இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். சாண்ட்விச், சாப்பாடு, சுண்டல் இதெல்லாம் வந்து இந்தமாரி பேக்கில், கூலர் பேக்கில் வந்து வச்சுட்டேன். நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஒரு 40 நிமிஷம் கழித்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்துச்சு. ஸோ வந்து பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேபிக்கு வந்து பால் கொடுத்துட்டு, டஸ்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு, நாப்பிலாம் மாற்றிட்டு, அதுக்கப்புறம் வந்து காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பணும். ஸோ டோட்டலாக வந்து 2.5 மணி நேரம் ட்ராவல். பீச் கிட்டே வந்தாச்சு. அங்கேருந்து 5 நிமிஷம் போட்டிருந்துச்சு. ஏரியா பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. வீடெலாம் வந்து அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வெதர் நல்லா அமைஞ்சிருச்சு. ஏன்னா வந்து போகும்போதெல்லாம் என்னடா வெயில காணும் அப்படின்னு நினச்சிட்டே போனேன். பட் கிட்டே போனோடனே வந்து நல்ல வெதராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த கார்லேருந்து பார்த்தா என்னடா ராட்டினெல்லாம் இருக்குது. ஸோ வந்து தீம் பார்க் மாதிரிலாம் இருக்குது போல். ஸோ ஓகே, நல்லாயிருக்கும் ஏரியா. ஏன்னா வந்து கிட்ஸ்லாம் அழைச்சிட்டு போனாக்கா வந்து அங்கே விளையாடுறதுக்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ சண்டேங்கிறதுனால கூட்டமாக இருந்துச்சு. எல்லோரும் பார்க்கிங், கார் பார்க்கிங்காக அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் நான் போனதே லேட் அங்கே, கிட்டத்தட்ட வந்து 4 மணி ஆகிடுச்சு போனதே. அப்போயே இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. என்னடா சுண்டல் சுண்டல் சவுண்ட் கேட்கணும் பார்க்காதீங்க, அது எங்கள் மச்சம் தான் வந்து சொன்னது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சுண்டல் சாப்பிட்டுட்டு, லஞ்ச்லாம் முடிச்சு சுண்டல் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து தண்ணியில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சில ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு, கீழே வந்து நான் அந்த மண்ணில் வந்து ரிஃப்ஸ் ஆன் அதே எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ரைடுக்கெலாம் போக முடியல. ஸோ வீடியோ வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள்.
பேருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் எப்படி, வெனில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிரிக்கெட் விளாண்டோம், பால் விளாண்டோம், அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பக்கத்தில் வந்து கேம் விளாட்ற மாதிரி ஒரு பிளேஸ் வச்சுருந்தாங்க பிள்ளைங்களுக்காக. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஃபன்னாக விளாடிட்டு இருந்தோம். கார் ரேஸு, பாஸ்கெட் பால் இதெல்லாம் விளாண்டோம், ஜாலியாக இருந்துச்சு. அப்படி இப்படின்னு கிளம்புறதுக்கு வந்து 9:00 ஆகிடுச்சு நைட்டு. ஸோ அதனால் நைட்டு வந்து மெக்டொனால்டில் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன், 12:30 இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரிஸ்கிச்சினை வந்து ரசிச்சு பாருங்கள், ருசிச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ.